தண்ணியே முடிஞ்சு போச்சு அப்பா பரிச்சு எழுதிட்டு வர்றேன்னு சொன்னான் சொன்னவன் வர்ற வழியில கிணத்துல வந்து செத்து போயிட்டாளே சாகுற வயசாயுது உண்மையிலே சாகல என் கதாபாத்திரம் ஒண்ணு கிணத்துல வந்து செத்து போச்சு பாத்திரமா ஆமா அத தத்ரூபமா சொல்லிக்கிட்டே அந்த நேரம் நீ வந்துட்ட உட்கார் கேளு கிணத்துல வந்து நோண்டி எடுக்கும் நாரிச்சு எப்ப வந்த ஒரு பாத்திரம் கிணத்துல வந்துச்சு அப்பயே வந்துட்டேன் உன்கிட்டயும் கதை சொல்லி இம்சம் பண்றாரா எப்படிடா நீ தாக்குற என்ன பண்றது இங்க இருந்தா நம்ம கதை கந்தலாட வா போலாம் ஏய் என் அருமை உங்களுக்கு என்னடா தெரியும் இந்த கதைக்கு யார கதாநாயகனா போட்டா கரெக்டா இருக்கும் தனபால் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா அந்த ஊரை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கான் அதான் ஒரு நாள் நாள் ஜாலியா இருந்து போலாம் வந்தேன் தம்பி இந்தாங்க பில்லு பில்லா ஏங்க இன்னும் நான் போட்டுக்கிற துணியா இருக்குல்ல அதுக்குள்ள எப்படி லாண்டி பில்லு வரும் கிண்டலா இப்ப நீங்க காபி சாப்பிட்டீங்களே அதுக்கு பில்லு ஏண்டா நீங்க என்ன மெஸ்ஸா நடத்துறீங்க இந்த மாதிரி வசூல் பண்ணித்தான் நான் சூப்பர் ஹிட் பிலிம் தயாரிக்க போறேன் என்னுடைய படம் ஆரம்பத்தில் கரெக்ட் சாந்தி இந்த ஊர்ல இருக்கன்றே எங்க இருக்கு ஆமா பொண்ணு ஆசலா உறவா உறவுதான் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன் ஏன்னா உறவு விட்டுட கூடாது இல்லையா என்னது நீங்க என்ன சொன்னீங்க உறவு விட்டுட கூடாதுன்னு சொன்னேன் மறுபடியும் சொல்லுங்க உறவு விட்டுட கூடாதுன்னு சொன்னேன் தம்பி செட்டி தம்பி செட்டி என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதையேதான் சொல்லுவான் உறவு விட்டுட கூடாதுன்னு நீ எல்லாம் ஒரு புருஷனா இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா இப்படி பொழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம் யோ நீ ஏன் நினைக்கிற வீட்டு பாவனை கவனிச்சுக்கிற அடி பாவி என்ன வார்த்தை கேட்டு போறா பாத்தியா இதெல்லாம் யாரால வருது எல்லாம் உன்னால வருது உன்னையா நான் என்னங்க பண்றது என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு தம்பி அடிச்சனா இதுக்கு ஒரு முடிவு பண்ணல வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க கொண்டு போடி உள்ள குட் மார்னிங் நீங்க எங்க இந்த பக்கம் இல்ல என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்கா நான் அவன பார்க்கல வந்த நீங்க வேற இங்க இருக்கீங்க அசரி நீங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க அது நீங்க தான் முடிவு பண்ணுங்க இல்ல ஒரு ரெண்டு மூணு நாள்ல முடிஞ்சிரும்னு பார்க்கறேன் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க எனக்கு பேச்சு தோணிக்கங்க ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க என்னங்க நீங்க பேச்சு தோணல இல்ல நீங்க எந்த தோணை கூப்பிடுங்க நான் உடனே வந்திக்கறேன் நீங்க கூப்பிடாம நான் வந்துறேன் அம்மா நீங்க பஸ்ல வரும்போது எதையும் மிஸ் பண்ணீங்களே இப்பலாம் நான் ரொம்ப உஷாருங்க எல்லாம் உள் பாக்கிட்டு தான் அப்ப இது இது சும்மா வச்சிருக்கேன் போகும்போது எடுத்து போலானு இதுதான் என் வீடு யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அப்படியா நல்லா இருக்கு வாங்க எங்க இல்ல இடம் பார்த்து வச்சுக்கிட்டேன் ஒரு நல்ல நாள் பார்த்து வரேங்க நீ வேற நிறைய வேலை இருக்கு ஒரு வேலை தான் முடிஞ்சது பாத்துக்கலாம் எல்லா லெட்டரையும் படிச்சு முடிச்சாச்சு முதலாளி ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு ஏன் அந்த ஒரு லெட்டரை படிக்க இன்னொரு ஆளா ஏற்பாடு பண்ண முடியும் படி அது உங்க ஃபேமிலி மேட்டர் இருக்கட்டமே தபாரியா நீ எஸ்டேட்டுக்கு மட்டும் மேனேஜர் இல்ல என் குடும்பத்திலயும் ஒருத்தன் நீ தான் படிச்சாகணும் சரி சார் யார் எழுதியிருக்கிறாங்க வேற யாரும் இல்ல நம்ம கல்யாண புரோக்கர் தான் எழுதியிருக்காரு ஆஹா நீங்க கேட்ட மாதிரியே கடவுள் இல்லைன்னு சொல்ற பையனை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாராம் வெரி குட் ஆனா அம்மா தான் அவனை கண்டபடி திட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம் அப்படியா ஆமா சார் இப்ப அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சான் வாட் மீனாட்சி நம்ம வீட்டுக்கு புண் பார்க்க வந்தவங்களை திருப்பி அமிச்சிட்டியாமே ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா வருஷம் பூரா விரதம் இருக்கிற ஆனா யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டா அன்னைக்குன்னு பார்த்து வாயை திறந்து பேசி காரியத்தை கெடுத்துற தபா இனிமே சம்பந்தம் பேச யார் வந்தாலும் சரி நான் தான் பேசுவேன் நீ கம்முன்னு ஊர்ல போட்டுக்கிட்டு கடை என்னம்மா வழக்கம் போல கல்யாண விஷயமா தகராறா ஆமாமா அன்னைக்கு அந்த பையனை விரட்டன இல்ல அதனால உங்க அப்பா கோபத்துல குதிக்கிறார் அச்சுச்சோ பேசிட்டேமா உன்னோட மௌன விரதம் கலைஞ்சிருச்சே நான் இன்னைக்கு மௌன விரதமே இல்ல அப்படின்னா அப்பா கிட்ட ஏன் போய் சொன்னீங்க நான் அப்படி சொல்லலன்னா இத பத்தி விடிய விடிய கேள்வி கேட்டேன்னு அறுத்துருவார்
நல்ல அப்பா நல்ல அம்மா பாவம் பொண்ணு. பாபு போய் ஆ பரமாத்மன் உண்ணாடே வாடு தேனிக்கு உண்ணாடு வாடு பையன மீ பாரத்தை எய்யண்டி மல்ல சூடன்ச்சி சுவாமி கோச்சுக்கிறாதீங்க ஒண்ணும் புரியல நாங்க போறோம். அவனே நீ தமிழா? தமிழ்லேதான் சுவாமி தமிழ்லேதான். இப்ப என்னன்னு சொல்லி நான் தீட்டு வைக்கிறேன் சுவாமி. நான் என்னன்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் எந்த வாயால சொல்லுவேன். இவ என் பொண்டாட்டி பேரு கங்கம்மா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது இது வரைக்கும். புரியுது புரியுது. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க போகும்போது குழந்தையோட போவாங்க. ஆமா உங்களுக்கு என்ன குறை சாமி? பகுத்தறிச்சல கலப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை சுவாமி? இவனுக்கு ஒரு தம்பி இருந்தா அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டான் சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் பொசுத்துன்னு போய் கட்டி பிடிச்சிடறான் சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர்ற சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம். எல்லாம் அவன் செயல். சாமி கடைசி என்ன சொன்னீங்க? செயல் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம் அவன் செயல். தம்பி சிட்டி என்னடியா? தம்பி சிட்டி தம்பி என்னடியா? மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன். மவனே சுவாமி நீ கவலைப்படாத. நான் சொல்றத கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும். சுவாமி எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல. உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட நீங்க தெய்வ சாமி வரதுங்களா? வெரி சிம்பிள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவா. அவ பின்னாடியே போ. கபால் திரும்புவா. நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார். டமால் உடைச்சு சொல்லிடு நான் உன்னை காதலிக்கிறேன்னு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு குவார்டர் உண்டு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டடி. ஹலோ ஹலோ கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல ஸ்கூலுக்கு வந்தேன். ஸ்கூலுக்கா? உங்ககிட்ட பாடம் கத்துக்கலாம் தான். பாடமா? என்ன பாடம்? கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? இப்ப சொல்லுங்க என்ன பாடம்? உங்ககிட்ட சரித்திர பாடமோ இல்ல பூகோள பாடமோ படிக்கிறது நான் வரலங்க. என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம், எனக்கு பிடிச்ச பொண்ண லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க. உங்களை பாக்குற வரைக்கும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம்.
அப்படியே நாடி நம்மள என்னமா பண்ணுதுங்க படுத்தா தூக்க வர மாட்டேங்குது ஆனா நின்னுகிட்டே தூங்குறேன் சாப்பிடலாம் பசிக்க மாட்டேங்குது ஆனா சாப்பிட்ட பிறகு பசிக்குது இதெல்லாம் ஏன் இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாத்துங்க ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது வேற ஒண்ணு இல்ல நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த காதல் பாட ஐயோ ஏங்க ஹலோ சாந்தி ஐயோ ஏங்க நில்லு நில்லுங்க என்ன எதுவும் பேச போறீங்க மௌனமா இருக்கீங்க போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிதானே அப்படி இல்ல இதுவரைக்கும் உங்களை எந்த கெட்டனமும் இல்லாத அப்பாவி நினைச்சுதான் உங்க கூட பழகுனேன் ஆனா இப்படி நீங்களும் ஒரு சராசரியா நாட்டம் பிடிச்ச சாக்கடையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல ஏங்க நான் ட்ரைனேஜ் விஷயமா சொல்ல வரேன் காதல் விஷயங்க பிரேம் பியார் பிரீத்தி லவ் நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வார்த்தை வார்த்தை பிடிக்கலன்னு கவலை இல்லங்க என்ன ஏன் பிடிக்கல அத சொல்லுங்க மாடு மாதிரி இருக்க ஆம்பளங்களோட காதலை நம்பி மாட் மாதிரி இருக்க பொண்ணுங்க தூக்கு போட்டுட்டு செத்து போனதை நான் கண்ணால பாத்திருக்கேன் நெஞ்சு வெடிக்கிற சோக கதைகள் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன் ஏமாந்து போன பூமா சுதா சுமதி மாதிரி என் கழுத்துக்கு நானே தூக்கு மாட்டிக்கிட்ட சாகுற முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன் ஏங்க நீங்க கெட்ட ஆம்பளைங்களை பத்தியே பேசிட்டு வரீங்க நான் நல்ல பையங்க உங்களை உண்மையிலேயே லவ் பண்றேங்க இருக்கலாம் ஆனா நான் எந்த ஆம்பளைங்களோட காதலையும் நம்ப மாட்டேன் பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிள்ளைக்கு தான் நான் கழுத்து நீட்டுவேன் ஓஹோ அப்ப உங்க அம்மா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளை தான் கடிக்கீங்க ஆமா ஆனா ஒரு கண்டிஷன் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லணும் ரொம்ப ஈஸிங்க சொல்லிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட வந்திருப்பேன் கங்கராச்சுலேஷன்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் எப்படி நான் கொடுத்த ஐடியா வொர்க் அவுட் ஆயிடுச்சா பார்த்து கூட எப்போ இப்பவே எங்க இங்கேயே இது கோயில் இல்ல பக்தி பரவசமா இருக்கும்ல என்ன ஒரே இடத்துல அடிக்கிற கந்தா கதிரி வேலை கடம்பா ஞான பண்ணிதா அங்கப்பனே இது முருகன் கோயில்ல பெருமாள் கோயில் முருகன் கும்பிடணும் பக்கத்து தெருக்கு போனோம் பாத்துமா தாத்தா வீட்டுக்கு போய் ஜாகிரியா போ அது என் பொண்டாட்டியா பாத்தியா படிக்கட்டே ஏற முடியல பளிச்சுன்னு தள்ளிட்டு போறா என்ன குனிய வச்சு டானா போட்டு அடிக்கிறியே இது நியாயமா அவனால ஏற முடியுதோ இறங்க முடியுதோ அவன் சாமர்த்தியம் எனக்கு ஐடியா கொடுத்து கெடுத்தேதான் நாய வெங்கட்ரமணா ராகவேந்திரா ஏன் அடிக்கிற ஏண்டா எனக்கு என்ன ஐடியா கொடுத்த நீ ஒண்ணு இல்லையா லெட்டர் எல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது நேர்ல போய் அப்ரோச் பண்ணு இல்ல போனா கிழிச்சிட்டா லெட்டரியா என்ன வெரி குட் ஏன் சும்மா அடிக்கிற நடந்தத விளாவறியா சொல்லண்டா அந்த பொண்ணுக்கு காதல பிடிக்காதான் அவங்க அப்பா அம்மா யாரு கழுத்து நீட்டு சொல்றாங்களோ அங்கதான் நீட்டுமா பகட்டின் அவளை மறந்துடு டேய் கஷ்டம்டா டேய் அவங்க அம்மாவும் அப்பாவும் எலியும் பூனை மாதிரி ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்களாம் பெட்ரூமுக்கு மட்டும்தான் ரெண்டு பேரும் ஒன்னா போவாங்களாம் சாமி ரூமுக்கு அந்த அம்மா மட்டும்தான் போகுமா அவங்க அப்பா சச்சி போயிடுவா நோ தர்காவுக்க நோ நோ அவர் சாமியே கும்பிட மாட்டாரா இந்த அம்மா கும்பிடும் அவர் கும்பிட மாட்டாரு இதுதான் இவங்க ரெண்டு பேருடைய குணாதிசயம் ஏன்டா நடிக்கிற இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொன்னதுக்காக அவங்க ரெண்டு பேர் மனசுலயும் நான் கூடி சீக்கிரம் எடுத்து போய்க்கிறேன் தம்பி என்னங்க நீ யாருப்பா நான் யாரு நீங்க யாரு இவங்க எல்லாம் யாரு யாருக்குமே தெரியாதுங்க ஆனா எல்லாம் அவனுக்கு தெரியும் அடாடாடா இந்த வயசுல இவ்வளவு அறிவா வயசு அறிவு அழகு இதெல்லாம் நம்மளது இல்லைங்க அவனது தம்பி நீ எந்த ஊருப்பா யாரும் ஊரே யாவரும் மகளிர் ஏன் தம்பி இந்த ஊர்ல உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அடாடாடா என்ன தத்துவம் என்ன தத்துவம் தம்பி நானே எத்தனையோ சாமியாருங்க சன்னியாசிகள் எல்லாம் பாத்திருக்கேன் இந்த மாதிரி தத்துவத்தை யாருமே சொன்னதில்ல நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் என் காது குளிர கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு வீட்டுக்கு வரியாப்பா ஆமா நீங்க நாள் நல்லா இல்ல உன் பேர் என்ன ராஜாராம் ஓஹோ அதாவது இந்த உலகத்துக்கே ராஜா ராமன் தான் தத்துவத்தை நினைவுபடுத்துறதுக்காக தான் எங்க அப்பா அம்மா அப்படி வச்சிருக்காங்க அடே எங்க அப்பா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே நீ வரும்போது அவங்களையும் கூட கூட்டிட்டு வரியா கூட்டு வரங்க வணக்கம் தாயே சரணம் அடாடாடாடா தம்பி ஒரு நிமிஷம் அடாடாடாடா நீங்க ஒரு மினி மேதாவி எவ்வளவு அருமையான கருத்தெல்லாம் அப்படியே அள்ளி தெளிச்சிங்க நம்ம நாட்டுக்கு காவி வேட்டி வேண்டாம் கம்ப்யூட்டர் தான் வேணும் வேதாந்தி வேண்டாம் விவசாயி தான் வேணும் பரதேசி வேண்டாம் பாட்டாளி தான் வேணும்னு எவ்வளவு அழகா பாண்டீங்க ஆமா உங்க பேர் என்ன ராஜாராமன் ராஜா ராமனா அங்கதான் நீங்க கவனிக்கணும் அந்த ராமனுக்கே நான் தான் ராஜா அதான் ராஜாராம் அதான் அருமையான விளக்கம் தம்பி உங்ககிட்ட பல விஷயங்கள் ஆழமா புரிஞ்சு கிடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார்
என் விஷயத்தோட உங்க விஷயம் தான் சார் சூப்பரு. என் விஷயம் சூப்பர்னு உனக்கு யார் சொன்னது? கேள்விப்பட்டிருக்கு சார். சூப்பர் எனக்கு வேணும் சார். என்ன எப்படியா சிசினா சேர்த்துங்க. தாராளமா நீ எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். இப்ப போலாமா? இப்ப வேண்டாம், நாளைக்கு வா. இப்ப எனக்கு அர்ஜென்டா ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு சந்திப்போம். அப்பனும் நாளைக்கு வர சொல்றான், அம்மாவும் நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. அதுவும் நம்ம அப்பா அம்மாவோட போனோம். அப்பா அம்மாவுக்கு எங்க போறது? ஆண்டவா ராமியார் சொன்ன மாதிரி ஊர் ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பலன் வேற தெரியும் வேற சொல்லிவிட்டாரு. ஏண்டி கங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல, உனக்குதான் தெரிஞ்சா? நாலஞ்சு நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க, அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாரையாவது போய் கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வளர்த்துறதுக்கு அப்புறம் எடு தேங்காய் உடப்பான். ராஜாராம் நீ எங்க பாங்க நந்தி மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குப்பர் அடிச்சு கும்பிடுறதா ஒரு வேண்டுதல் சரித்தா? ஆமா, நீங்க எங்க எங்க? அதத்தான் நானும் கேக்குறேன், நீ எங்க எங்க அதை மட்டும் சொல்ல. நம்ம தனப்பான்ல? ஆமா, அவன் இந்த ஊர் தான். அதான் நாலு நாள் கூட வந்து போல வந்தேன். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயில் கோயிலா நாயா அலை நடப்பா. குணமாயிடுச்சுங்களா? யாருக்கு தெரியும், கவலைப்படாது. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதுல நாமலாம் ஒரு பாத்திரம் தானே. தம்பி, ஐயோ கோயிலா குணமாகல. ஐயோ குணமாகல போல் இருக்க. தம்பி என்ன என்ன இது கோயிலுங்க, ஏன பண்றீங்க? அமைதி அமைதி. அரியே, நான் தெரியாம தான் கேக்குறேன், நாட்டுல எவன் என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுத்துன்னு போய் கட்டி பிடிக்கிறியே. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பேசிருப்பேன், அதுல ஒரு வாரத்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா? என்ன நீ கட்டி பிடிக்க கூடாதா? இதே சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க, இவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வரல. இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும், பாப்பா பாப்பா. தம்பி எப்ப வந்தீங்க? இந்தாங்க தம்பி, இது ஆறு கோயிலோட பிரசாதம், நெத்தியில வச்சுக்கங்க. இது உங்களுக்கு தெரியாதாக்கா, நெத்தியில வைக்காம தலையில அள்ளி தடவாங்க. ஆஹா, அண்ணா அண்ணிய அப்படியே அம்மா அப்பா கிட்டியே. கரெக்ட், இனிமே இவங்கதான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்றேன்டா. தம்பி யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ, பாருங்க இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏப்பா, நாங்க என்ன நாடக கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆத்தாளாவும் அப்பனாவும் நடிக்கிறதுக்கு முதல்ல இடத்த காலி பண்ணி சோழில இங்கே வச்சுக்கிறாரா? பாருங்க, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருங்க. அம்மா சொல்லுமா? என்னங்க தம்பி, இவ்வளவு நேரம் கெஞ்சிருந்த பார்த்தா பாவமா இருக்கு. ரெண்டு நாள் இங்க தங்கிட்டு தம்பிக்கு உதவி செஞ்சுட்டு போகலாங்க. தம்பியா, நீ சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியும் இனிமேல? சரி சரி சரி.